பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். நீயோ இஸ்ராயலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, உலகின் எல்லைகளில் நின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இசாயா புத்தகம் 41:9-10. ஆமேன். அன்பு தகப்பனே, எங்களை அழைத்தவரே, தாயின் கருவுல உருவான நாள் முதல் எங்களை பெயர் சொல்லி உமக்கு என தெரிந்து அபிஷேகித்து அர்ச்சித்தவரே, இதோ இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இதோ எங்களை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பாதத்தில் அமரச் செய்திருக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக தண்டனிட்டு தாழ்ப்பணிந்து வணங்கி ஆராதித்து நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளை முழுவதும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும், அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ளராக எங்களை பாதுகாத்து எங்களை பொதிந்து, நாங்கள் எங்களுக்கு முன்பதாக, எங்களுக்கு பின்பதாக, எங்களுடைய வலப்புறமாக, எங்களுடைய இளப்புறமாக உடைய தெய்வீக பிரசனத்தை அனுப்பி, உங்களுடைய காவல் சம்மனசுகளை எங்களுக்கு முன்பாக அனுப்பி, எங்களுக்காக வழியை ஆயத்தமாக்கி, எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும், இன்னல்கள், இடையூறுகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாளிலும் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில் இதோ உம்மை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை திருமுழுக்கு செய்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை நீர் உமக்கென தெரிந்து கொண்டீரே, உமக்கென எங்களுடைய இருதயங்களை ஆதாயமாக்கி கொண்டீரே. அப்பா, நாங்கள் உம்மை தேடின போதும், உம்மை தேடாத போதும், உம்முடைய அழைப்பை நாங்கள் மறுத்த போதும், உமக்கு எதிராக நாங்கள் எழுந்த போதும், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், நான் உன் கடவுள் என்று சொல்லி எங்களை நீர் சொந்தம் கொண்டாடி, எங்களை நீர் உமக்கு உரிமையாக்கி, உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை நிரட்சித்து தெரிந்தெடுத்து அருட்பொழிவு செய்திருக்கிறீரே. இந்த அருட்பொழிவுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருமுழுக்கு பெற்ற நாள் முதல் எங்களை எங்களுடைய திருச்சபையில் அங்கத்தினராக்கி, உமக்கு சொந்தமாக்கி, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி உம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து பொதிந்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறப்பா. உம்முடைய பேர் அன்பை நினைத்து, உம்முடைய பேர் இரக்கத்தை நினைத்து, உம்முடைய மகா அன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவ பலவீனங்கள், எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய இயலாமைகள் ஒன்றையும் நீர் பார்க்காமல், நாங்கள் எவ்வளவு பாவம் செய்து உமக்கு எதிராக உம்முடைய பரிசுத்தமுள்ள இருதயத்திற்கு காயம் அறிவித்தாலும், நீர் எங்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாய் நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீர் எங்களுக்கு பிள்ளையாயிருப்பீர்கள், நீ என் மகனாய் மகளாயிருப்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக எங்களை நீர் உமக்கென தெரிந்து கொண்டீரே. ஒரு நொடியும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் அம்மாண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர். நாங்கள் தாய் கருவில் உருவான நாள் முதல் நீர் எங்களை உமக்கென அப்பா நீர் தெரிந்து கொண்டீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ராஜா. பழைய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கிறது போல, தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், இஸ்ராயல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்று சொல்லி, விடுதலை பயணம் 13:2 இதோ மோசையை நோக்கி, இதோ நீர் கட்டளை கொடுத்து போல, இன்று அன்னை மரியாள் இதோ தன் தலை மகனாகிய உம்மை கொண்டு இதோ அந்த ஆலயத்தில் அர்ப்பணம் செய்த போது, உமக்காக காத்திருந்த சிமியோனும் அண்ணாலும் உம்மை கண்டுகொண்டார்கள். இதோ இதோ தான் இஸ்ரேல் மக்களுக்காக நீர் வைத்திருந்த மீட்பையனுடைய கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி சிமியோன் உம்மை கண்டுகொண்டதாக அறிக்கையிடுகிறார். இதோ அதே கண்டுகொள்ளுதலை நாங்களும் கூட கண்டுகொள்ள ஆசைப்படுகிறோம். சிமியோன் எவ்வாறாக உம்மை கண்டுகொண்டாரோ, உம்மை கண்டுகொண்டாரோ, இதோ அவருடைய ஆத்துமா எப்படியாக உம்மில் நிறைவை கண்டதோ, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பையன் கண்கள் கண்டுகொண்டன என்று சொல்லி, இதோ அவர் உம்மை கண்டுகொண்டதனுடைய அந்த அமைதியினால, சமாதானத்தினால அவர் நிறைவு பெற்றதை உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளில் நாங்களும் கூட உம்மை கண்டுகொள்ள ஆசைப்படுகிறோம் ராஜா.
நாங்களும் கூட இந்த உம்மை அடைய, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மோடு கிட்டி சேர, இன்னும் உம்மோடு இணைந்து நடக்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உம்மோடு இணைந்து ஓட, எங்களுக்காக நியமித்திருக்கிற பாதையில் இன்னும் உமக்காய் வாழ, இரவும் பகலமும் உம்மோடு வாழ்ந்து உம்முடைய வார்த்தையை தியானித்து எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை திருவுளங்களை அறிந்து அதன்படி நாங்கள் வாழ ஆசையாக இருக்கிறோம், வஞ்சியாக இருக்கிறோம் ராஜா. இதோ உம்மை அந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் இதோ எங்களை முழுவதுமாக நாங்களும் கூட கொண்டு வருகிறோம். எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா, எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய குறைபாடுகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள், எங்களுடைய பாவ சேறு நிறைந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை சார்ந்த வாழ்க்கை, பாவ இச்சைகள், உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்கின்ற ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் தடையாக எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத சத்துருக்களுடைய இருளின் அந்தகாரங்கள் எல்லாவற்றையும் இதோ உமோடு இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தாய் கண்ணி மரியாதையோடு இணைந்து நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவுக்கு இதோ நீர் சொந்தமானவர் என்பதை அன்னை மரியார் அறிந்திருந்தார். இதோ அறிந்திருந்தபடியினால தன் தலை மகனாகிய உம்மை தந்தை பிதாவுனுடைய திருவுளத்திற்கு முழுவதுமாக இதோ இந்த கோவிலுள்ள உம்மை அர்ப்பணிப்பதன் மூலமாக தந்தை பிதாவுக்கு முழுவதுமாக உம்மை அர்ப்பணித்தார். எங்கள் தாய் கன்னிமரியாளோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையும் கூட நாங்கள் முழுவதுமாக உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணம் செய்துள்ள, உம்முடைய துறவர வாழ்க்கையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்துள்ள எல்லா குருக்கள், அருட்கண்ணியர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை வழி நடத்த உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லா குருக்களையும், எல்லா அருட்கண்ணியர்களையும் உடைய பரிசுத்த திரு கரத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் எரேமியாவை தெரிந்தெடுத்த நீர், எசாயாவை தெரிந்தெடுத்த நீர், இதோ அநேக இறைவாக்கினர்களை, உம்முடைய மக்களை வழி நடத்த அருட்பொழிவு செய்த நீர், இதோ எங்களுடைய திருச்சபையை தொடர்ந்து வழி நடத்த உம்முடைய அப்போஸ்தலர்களுடைய பாதையில உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையின்படி உம்முடைய திருச்சபையை, உம்முடைய விசுவாசிகளை இதோ விசுவாசத்தின் பாதையில உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வழி நடத்த உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற, நீர் தெரிந்தெடுத்திருக்கிற உம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் இதோ மீண்டும் ஒரு விசயமாக இந்த நல்ல நாளில் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய தூய் ஆவியானுடைய அபிஷேகம், உம்முடைய தூய் ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு அருட்பொழிவு செய்யப்பட்டவர்களையும் நிரப்புவதாக. எந்த நோக்கத்திற்காக நீர் அவர்களை அழைத்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தோடு, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர, அப்பா எங்களுடைய திருச்சபையை இன்னுமாய் கூட உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வழி நடத்த, எங்களுடைய திருச்சபையின் கட்டளைகளின்படி, எங்களுடைய திருச்சபையின் படிப்பினைகளின்படி இதோ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற, தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை, மந்தைகளை நீர் விரும்பிய பாதையில் ஒவ்வொரு குருட்களும், ஒவ்வொரு அருட்கண்ணியர்களும் வழி நடத்த ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. இன்னுமாய் கூட அவர்களை எடுத்து உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி அநேக ஆத்மங்களை உமக்காக அறுவடை செய்யக்கூடிய அபிஷேகத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய நிறுவனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிறுவனங்களில் அப்பா பயன்பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சாட்சிய வாழ்க்கையின் மூலமாக எங்களை சுற்றி வாழ்கின்ற அநேகருக்கு நாங்கள் வழிபடுகின்ற, நாங்கள் ஆராதிக்கின்ற, இதோ நாங்கள் ஊழியம் பண்ணுகின்ற எங்கள் ஆண்டவர் தான் ஜீவனுள்ள, உயிருள்ள தெய்வம் என்பதை எங்களை சுற்றி வாழ்கின்ற பிற மதத்தினர் காணும்படி அதோ அவர்களுடைய கண்கள் நீர் திறந்து கொடுப்பீராக. எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்ம, சரீரை முழுவதையும் மீண்டும் ஒரு முறையுமாய் கூட நாங்கள் உமக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்களுடைய திருச்சபை இன்னுமாய் கூட வழி நடத்த அநேக இளம் குருக்களை, இளம் கண்ணியர்களை நீர் எங்களுக்காக எழுப்பி தரும்படி, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இளம் பெண்களை, இளைஞர்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எனக்காக யார் போவார் என்று சொல்லி எப்படியாக நீர் எசாயாவை நோக்கி அழைத்தீரோ, இறைவாக்கினர்களை நீர் தெரிந்தெடுத்தீரோ, அப்படியாக இதோ இந்த உலக நாட்டங்களில், உலக பாவங்களில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக இளைஞர், இளம்பெண்களை ஆண்டவரே நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக, உம்முடைய இறை அழைத்தலுக்காக அவர்களை அழைப்பீராக. இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா எப்படியாக தன்னை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணித்தாரோ, அப்படியாக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவ இருளில் மடிந்து கொண்டிருக்கிற, சாத்தானுடைய கரங்களினால, சாத்தானால வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிற அநேக ஆத்துமங்களை விடுதலையாக்க, அநேக ஊழியர்களை, இறை ஊழியர்களை உடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அநேக உள்ளங்களை நீர் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே,
சொல்லுகிறேன். அப்படியாக உம்முடைய வார்த்தை இதோ உலகின் எக்கு திக்குங்களிடம் உண்மை அறியாதவர்கள் உண்மை உடைய நாமத்தை அறியாதவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடாத ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு நாவும் ஒவ்வொரு முழங்கால்களும் உமக்கு முன்பாக மண்டியிடுவதாக ஆண்டவரே. இன்னுமாய்கூட எங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய ஜப உதவி நாடி தேடி இருக்கிற எங்களோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கையில் போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை இழந்து என் ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், என் குக்கரலுக்கு பதில் வரவில்லை, இதோ கடவுளுக்கு கண்ணில்லை என்று சொல்லி விசுவாசத்தை இழந்து சோர்ந்து போயிருக்கிற அநேக உள்ளங்கள் அப்பா, இதோ அவர்களோடு நீர் பேசுவீராக. உடைய உயிரை ஜீவனை தருகிற இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உம்முடைய வசனம் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், பிள்ளைகளோடு பேசட்டும், பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களுக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் உம்முடைய வசனம் விடை கொடுக்கட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையில் வீடுகளில் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற எதிர்காலத்தை குறித்த கவலைகளோடு இருக்கிற அவமானங்களை சந்திக்க முடியாமல் நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளையும் கூட என் தகப்பனுக்கு நோக்கி பார்ப்பீராக. அப்பா இந்த இரவு வேளையில் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக, எல்லா சோர்வுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இதோ என்னை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு, என்னை அன்பு செய்ய ஒரு தெய்வம் உண்டு, என் கண்ணீரை துடைக்க ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி பிள்ளைகள் விசுவாசத்தோடு உமை பற்றி கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறையும் ஆய்கூட எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் குடும்பம் எங்கள் தேசம் எங்களுடைய திருச்சபை எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற எங்களுடைய அலுவலகத்தில் எங்களோடு வேலை செய்கின்ற எங்களோடு உடன் பயணிக்கின்ற எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் செய்கின்ற எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கின்ற நாங்கள் எப்பொழுது விழலாம் என்று காத்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையில கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே உம்முடைய திட்டமா இருக்கிறதப்பா. ஒரு பிள்ளைகளும் ஒரு ஆத்துமாவும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி இருக்கிறீர். உம்முடைய இரு கரங்களையும் விரித்து எங்களை அணைக்க எங்களை மார்போடு அணைக்க உம்முடைய அன்புனால நிரப்ப எங்களை காத்து கொண்டிருக்கிறீர் ராஜா. இதோ நாங்கள் வருகிறோம், எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும். இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுங்கப்பா. மீண்டும் ஆய்கூட அதிகாலை வேளையில ஒரு புதிய பலனோடு ஒரு புதிய நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிகனமாகி ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயி சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இசுக்கே புகழ், இசுக்கே நன்றி. மரியே வாழ்கும். இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.